மஹிந்தவின் அடுத்த கட்ட திட்டம் அம்பலம். இலங்கையில் அரசாங்க தொழில்களை விட்டு விலகும் ஊழியர்கள். மீண்டும் நாவலுக்கு அமைச்சு பதவி, மேலும் பலர் இணைப்பு, வெளியான தகவல். பாடசாலை அப்பியாச கோப்பைகளின் விலைகள் சடுதியாக அதிகரிப்பு. காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களை இணைத்துக் கொண்டு அரசியல் மாற்றம் செய்வது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரபுட அவதானம் செலுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அதற்கு மேய போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி முடிந்தால் அந்த போராட்டக்காரர்களை தமது கட்சியுடன் இணைத்துக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கு மஹிந்த ராஜபக்சே ஆலோசனை வழங்கியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரபுடவை பலப்படுத்தும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடிப்படை விடயமாக போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அமைப்பு ஒன்றை தயாரிக்க வேண்டும் என மஹிந்த அறிவுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரபுடவின் மாவட்ட தலைவர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரபுடவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பூரண மேற்பார்வையின் கீழ் கட்சியின் வலுவூட்டல் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மாகாண மற்றும் மாவட்ட மட்டத்தில் விசேட அமைப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என மஹிந்த ராஜபக்சே ஆலோசனை வழங்கியுள்ளார். 2020 ஆண்டை விட 2021 ஆண்டில் அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை 21,856 குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு வெளியிட்டுள்ள 2021 ஆண்டிற்கான வருடாந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டில் 14,23,110 இருந்த மொத்த அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை 2021 ஆண்டின் இறுதியில் 14,00,260 குறைவடைந்துள்ளது. புதிய பணியிடங்களுக்கான அனுமதியை மட்டுப்படுத்தல், புதிய பணியாளர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்தல், அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவுகள் ஆகியவையால் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கங்கள் வருவாயில் முக்கால் வாசிக்கு மேல் அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதியத்திற்காக செலவிடப்படுகின்றது. 2020 ஆண்டில் அந்த சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்காக 794.1 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2021 ஆண்டில் அதற்கான செலவிடப்பட்ட தொகை 845.7 பில்லியன் ரூபாயாகும். இது 2020 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 6.7% அதிகரிப்பாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்சே உட்பட அமைச்சரவைக்கு மேலும் 12 பேர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று குறித்த செய்தியை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாமல் ராஜபக்சே, ரோஹித அபேகுணவர்தன, ஜீவன் தொண்டமான் மற்றும் ALM அதா உள்ளாக் உட்பட்டவர்களின் பெயர்கள் இதுவரையில் பெயரிடப்பட்டுள்ளதாக தெரியப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான யோசனை தோல்வியடைந்துள்ள நிலையிலேயே பொதுச்சின பிரபுட கட்சியை முன்னிலைப்படுத்தி இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றன. பாடசாலை அப்பியாச கொப்பைகளின் விலைகள் 200% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்தோடு அகில இலங்கை சிறு கைத்தொழில் சங்கத்தினர் தலைவர் நிரக்ககுமார் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் காகித தட்டுப்பாடு நிலவுவதன் காரணமாக இவ்வாறு பாடசாலை அப்பியாச கொப்பைகளின் விலைகள் அதிகரித்துள்ளது. இதற்கமைய ₹120 இருந்த 120 பக்க கோப்பைகளின் விலை தற்போது 225 அதிகரித்துள்ளது. 75 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 80 பக்க கோப்பைகளின் விலை தற்போது 180 ரூபாயாகவும் 65 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 40 பக்க கோப்பைகளின் விலை தற்போது 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 150 ரூபாயாக இருந்த 40 பக்க CR புத்தகம் ஒன்று தற்போது 290 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. 115 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 40 பக்க பாட புத்தகம் தற்போது 230 ரூபாய்க்கு அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்னர் அனல் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி நாட்டிற்கு கிடைக்கவில்லை. ஏனில் 10:12 மின் துண்டிப்பை முன்னெடுக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை பொறியாளர் சங்கத்தின் தலைவர் அனில் ரஞ்சித் இந்துவர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மஹிந்தவின் அடுத்த கட்ட திட்டம் அம்பலம். இலங்கையில் அரசாங்க தொழில்களை விட்டு விலகும் ஊழியர்கள். மீண்டும் நாவலுக்கு அமைச்சு பதவி, மேலும் பலர் இணைப்பு, வெளியான தகவல்.
பாடசாலை அப்பியாச கோப்பைகளின் விலைகள் சடுதியாக அதிகரிப்பு.